ஒத்துக்குவேன். அம்மா கூலி குடுமா, நான் ஊர் மேல போகணும். ஏய், உனக்கு கூலி கொடுக்காமையா போயிருவேன்? என்னுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி சொல்லு, உனக்கு வேணுங்கிறது கொடுத்து அனுப்புறேன். அம்மா இதோ பொண்ணுடைய கடந்த கால வாழ்க்கை. நடக்க போறது, நடக்க வேண்டியது நடந்தது. ஆமா, இப்படி முக்காலத்தையும் எடுத்து சொல்வதாக இருந்தா, அம்மா இதோ வீட்டு மெழுகி. சரி, பிள்ளையார் பிடித்து அதுக்கு அருகுமில் சாற்றி சுத்தபத்தமாக நீ உட்காந்து ஓ வீட்டு புடவகாரி நீ மனதில் நினைத்து கொண்டாயானா, கண்டத கண்ட மாதிரி சொல்லுதம்மா. ஏன்னா இவ சொல்ற மாதிரி செஞ்ச எனக்கு கண்டத கண்ட மாதிரி சொல்லுவாரா? சரி, நீ சொன்ன பிரகாரம் என்னுடைய வீட்டை வேகி இதோ அதுல ஒரு பிள்ளையார உற்பத்தம் செய்து நான் உடனடியாக அதை சரி செய்யறேன். நீ குறிய கரெக்டா சொல்லுனாமா? என்னமா இப்படி சொல்லிவிட்ட? கண்டத கண்ட மாதிரி சொல்லுதா? ஏ எவனா டேய், ஏ காலமீது கொண்டு போ. வரமாட்டேங்கிறான்.
நினைத்து விட்டேன் அம்மா. ஆமா, எனக்கு வலது கையா இடது கையை வச்சு பாக்கணுமா அம்மா? நான் ஓய் குறுக்கு கேள்வி கேட்டா ஏ சக்கமா வந்து குறி சொல்ல மாட்டான். சக்கமா வர மாட்டாளா, குறுக்கு கேள்வி கேட்காத. சரி கேக்கலமா. இங்க பாரு, கண்டத கண்ட மாதிரி சொல்லுது. சொல்றது கரெக்டா இருக்கணும் இல்ல அம்மா? அம்மா உன் பேரோ பேருந்து ரூவா. ஓய்யோ ஆயா, ஒரே ஒரு அரசு ஒரு பையன், சரி சரி, ஒரே ஒரு பெண் குழந்தை. ஆமாம் குரத்தி, ஆமாமா, நீ சொன்னதெல்லாம் சரிதான். என்னுடைய வாக்கு வரலாறு தான் சொல்லிட்டேன். வரும் வரையில இந்த இந்த நாட்டினுடைய மகாராணி யாருன்னு கேட்டா இந்த ஊர்ல இருக்கிறவங்க சொல்லாமலா போயிருப்பாங்க. அடியே, நான் இப்ப இருக்கிறதுதான் இப்படி. என்னுடைய புருஷ வரலாறு ஏதாவது தெரியுமா அம்மா? உன்னுடைய நடந்தது சொல்றேன் கேக்குதம்மா. சொல்றியா?
இந்த புறத்து எங்கிருந்து வந்தாலும் தெரியல, இப்படி சொல்றாளே எல்லாம். கணவருக்கு சித்தப்பார் மக்கள் அஞ்சு பேரு. ஆமா உண்டுதான். அவங்கள பாண்டவர் என்றா அறவே பிடிக்காத. சித்தப்பாவுக்கும் அவங்களுக்கும் சித்த போட்டா இருக்கும், பெரிய மூட்டா இருக்கும், பெரிய பிரச்சனையே இருக்குதுமா. அவர்களை விடக்கூடாது என்று தன் மகனாய லக்கினனுக்கு சரி பூணூல் கல்யாணம் என்று பொய் சொல்லி ஒரு பொய்யோலை அனுப்பினீர்களா இல்லையா? இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சதோ தெரியலையே. ஆமாண்டி, ஆமாமா, ஆமா அனுப்பணும். அப்படி அனுப்பி பாண்டவர்களை தந்திரமாக கூட்டி வந்து அம்மா அப்பா கச்சூதையில பகடையாடி சரியா போச்சு போ. என்னது எல்லாமே சொல்ற இப்ப? உன் கணவனாயே தெரியல, உன் குழந்தை நண்பர்கள் 100 பேரும்